பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இது குறித்து டாக்டர் அம்பேத்கர் பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் ராமச்சந்திரன் நம்மிடம் கூறியதாகும். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய 6வது பொதுக்குழு கூட்டமும் மாநில தலைவரின் பணி நிறைவு பாராட்டு விழாவும் ஒன்று சேர திருநெல்வேலி மண்டலத்தின் சார்பாக நடத்தப்படுகிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற பங்கேற்கும் அனைவருக்கும் முதற்கண் அம்பேத்கர் பணியாளர் மற்றும் பொறியாளர் சங்கத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துள்ளார். இது குறித்து நமது சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் பால்ராஜ் அவர்கள் கூறியதாகும். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 32க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இருந்த போதிலும் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரிலே டாக்டர் அம்பேத்கர் பணியாளர் மற்றும் பொறியாளர் சங்கத்தை நிறுவிய தலைவர்களில் ஒருவரும் தான் எங்களுடைய மாநில தலைவர் ஐயா ராமச்சந்திரன் அவர்கள். அவர்களுடைய மின்வாரிய பணி ஓய்வு பெற்று இன்றைக்கு அவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழாவின் தொழிற்சங்கம் சார்பாகவும் இந்த மண்டலத்தின் சார்பாகவும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மின்வாரியத்திலும் பல்வேறு வகையான வடிவங்களிலே எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஜாதிய பாகுபாடுகளை அதிகார வர்க்கங்களும் பல வடிவங்களை எங்களோடு இணைத்து கொண்டு அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இயல்பான குணங்களை இந்த சமூகம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மின்சார வாரியத்திலும் அதை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. அதை களைவதற்கு சுயமான சுதந்திரமான ஒரு செயல்பாட்டை மின்சார வாரிய ஊழியர்களும் பொறியாளர்களும் செயல்படுத்துவதற்கு தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரிலே என்னுடைய தொழிற்சங்கத்தை உருவாக்கணும். அம்பேத்கர் பணியாளர் பொறியாளர் சங்கத்தின் 6வது பொதுக்குழு கூட்டமும் மாநில தலைவரின் 33 ஆண்டுகள் மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து அவரின் பாராட்டுகளாகவும் இன்றைய தினம் தியாகன் SVS மகளிருக்கு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் இந்த மாநில தலைவரின் பணி சேவையை பாராட்டுவதை மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 30,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் தற்போது காலியாக உள்ளன. அவைகளை உடனே நிரப்பி தமிழ்நாடு மின்சார பணியாளர்கள் கூடுதல் சுமையை குறைக்குமாறு அரசினை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.